இந்தியா வீரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பணத்துக்காக மட்டும்தான் விளையாடுவாங்க, நாட்டுக்காக வந்து விளையாட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஆனால் அக்தர் பார்த்தீங்கன்னா அவரோட கருத்தை வந்து வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்காரு. சரி வாங்க என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஐபிஎல் மேட்சஸ் முடிஞ்சு, ஐபிஎல் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் விளையாடுவாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பணம் வந்து விளையாடுறதுனால வந்து சூப்பர் விளையாடுவாங்க. அது நாட்டுக்காக விளையாட வந்து ஒழுங்காக விளையாட மாட்டாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சிசி ஃபைனல் நடக்க போகுது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கேப்பிலே வந்து இந்த ஒரு போட்டி நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய பிளேயர்ஸ் யாருமே வந்து அவ்வளோ அருமை விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பணத்துக்காக முடிஞ்சால் அந்த ஐபிஎல் விளையாடுவாங்க ஒழிஞ்சு, நாட்டுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வந்து ஒழுங்காக விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் வந்து வின்னிங் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் விட மாட்டாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு விட்டே போயிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டி வின்னிங் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அக்தரோட அந்த ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா வந்து இணையத்து ரொம்ப வைரல்னு சொல்லலாம். நம்ம அக்தர் வந்து இந்தியா பிளேயர்ஸ் அவமதித்து பேசுகிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கவன் கண் மாசம் சொல்லுங்கள்.